ஹாய் வெல்கம் டு மாடி விவசாயம் நம்ம மாடி தோட்டத்தில் உள்ள தொட்டிகளுக்கெல்லாம் ஸ்டாண்டு பண்ண போகிறேங்க அதனால் அந்த ஸ்டாண்டுக்கு என்னென்ன செய் வாங்கினேன் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் த்ரீ வே எல்போ வந்து ஒரு டென் பீசஸ் வாங்கினேங்க அடுத்தது ஃபோர் வே எல்போ ஒரு டென் பீசஸ் வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து இதை பேஸ் பண்ணுறதுக்காக யூபிவிசி சால்வெண்ட் வாங்கியிருக்கிறேங்க பிவிசி சால்வெண்ட்டை விட யூபிவிசி சால்வெண்ட்டு நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க நல்லா வந்து பைப்பு வந்து நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்குது அதுக்கப்புறம் இது பந்தல் கட்டுறதுக்காக கம்பி அப்புறம் யூபிவிசி கட்டர் இதில் நம்ம பிவிசியும் கட் பண்ணிக்கலாம் யூபிவிசி சிபிவிசி எல்லாமே கட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபது அடி லென்த்து வந்து பைப் வந்து ரெண்டு பைப் அது ஃபோர் பீசஸ் தான் வந்து நான் கட் பண்ணியே கடையிலேருந்து ஹார்ட்வேர் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டோங்க ஏன்னா அப்போ தான் நம்மளால் ஈஸியாக வந்து ஹோல்டு பண்ண முடியும் எடுத்துகிட்டு வர முடியுங்கிறதுக்காக ஸோ இருபது அடிங்கிறது பத்தே இருபது அடி கிட்டத்தட்ட இருக்கும் அதை பத்தேகள் அடி பத்தேகள் அடியாக கட் பண்ணிட்டோங்க இப்போ இங்கே பாருங்கள் இந்த டயக்ராம் காமிக்கிறீங்களா இந்த ஷேப்பில் தான் நான் வந்து என்னோடய ஸ்டாண்டை வந்து பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக காமிக்கிறேன் இப்போ நான் இன்ச்சஸ் வைஸாக வந்து கட் பண்ணிக்க போகிறேங்க டென் இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா எயிட் பீசஸ் ஆகும் நைன் இன்ச்சஸ் ஃபோர் பீசஸ் ஆகும் டுவெண்ட்டி இன்ச்சஸ் வந்து வந்து சிக்ஸ் ஆகும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறாங்க அதனால இப்போ மெஷர்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த லென்த்தில் வந்து இப்போ வந்து இந்த லென்த்தில் வந்து எப்படி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணனாங்க இப்போ ஒரு லென்த் வந்து பார்த்தீங்கன்னா பத்தேகால் அடி அதாவது நூற்றி பதினெட்டு இன்ச்சஸ் இருந்ததுங்க ஸோ அதில் அந்த பைப்பை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ நமக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துகிட்டு மீதியை வந்து கட் பண்ணி அந்த பைப்பை வேஸ்ட் பண்ண ஆகும் வேஸ்ட் ஆகிடும் இல்லையா அதனால வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இருக்கிற லென்த்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நான் இந்த மாதிரி டுவெண்ட்டி நைனு டென்னு அப்படின்னு சொல்லி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ இந்த மாதிரி யூபிவிசி கட்டரை வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஈஸியாக இருக்குங்க இதை நம்ம கட் பண்ணுறது முன்னாடிலாம் நான் என்ன பண்ணுவேன்னா ஆக்ஸா பிளேட் வச்சுட்டு கட் பண்ணிகிட்ருப்பேங்க அதுக்கு இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா க ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்குது நம்ம ஈஸியாகவும் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி தாங்க நான் வந்து பீசஸ் வந்து எயிட்டு நைனு டென்னு டுவெண்ட்டி அப்படின்னு கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் இது டெமோக்காக வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு டென் இன்ச்சஸ் லென்த்தில் வந்து வச்சு பார்த்தோங்க அது ரொம்ப ஹைட்டாக இருந்தது அதுக்கப்புறம் ஃபைவ் இன்ச்சஸ் லென்த்து பார்த்தேன் ஸோ இந்த டிஸ்டன்ஸே போதுங்கிற மாதிரி இருந்தது நம்ம சர்ஃபேஸில் இருந்து மேலே தொட்டிக்கு வந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் இதுவே போதுங்கிற மாதிரி இருந்தது ஸோ அதனால் என்ன பண்ண இருக்கிற எல்லா டென் இன்ச்சஸையும் ஃபைவ் இன்ச்சஸாக கட் பண்ணிக்கிட்டேங்க அது ஒண்டிதாங்க சேஞ்சஸ்ஸு மற்ற எதுவுமே கிடையாது ஸோ இந்த மாதிரி யூபிவிசி அந்த சால்வெண்ட்டை வச்சு நீங்கள் எல்லாமே வந்து பேஸ்ட் பண்ணி நம்ம டயக்ராம் படத்தில் காமிச்ச மாதிரி நான் பேப்பரில் இல்லைங்களா அது மாதிரி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதாங்க இப்போ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம எல்லாம் ஒட்டி எடுத்து ஜாயின் பண்ணணுங்க ஜாயின் பண்ணிவிட்டு கம்மிக்கிற பாருங்கள் இது தான் வந்து நம்ம பண்ணியிருக்கிறது ஸோ நைன் இன்ச்சஸ் எல்லாமே வித்தாக வச்சுக்கிட்டேன் ஃபைவ் இன்ச்சஸை ஹைட்டாக வச்சுக்கிட்டேன் டுவெண்ட்டி இன்ச்சஸ் வந்து லென்த்தாக வச்சுக்கிட்டாங்க இதில் வந்து ஒரு இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா நான் என்னை மாற்றி பேஸ்ட் பண்ணிட்டோங்க அதாவது நைன் இன்ச்சஸ் பேஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டென் இன்ச்சஸை பேஸ்ட் பண்ணிட்டோம் மாற்றி அதனால் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ப்ராடாக தெரியும் அதனாலேயும் ஒன்றும் இல்லை நான் வச்சு பார்த்தேங்க தொட்டியெல்லாம் வச்சு பார்த்தேன் அதனால் எதுவும் ஆகலை அது இல்லை அது இல்லாமல் எடுத் எடுக்க முடியலைங்க நல்ல பே ஒட்டிடுச்சு ஒட்டிடுச்சு நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணால் எடுக்க முடியல சரி பரவாயில்ல அப்படியே இருக்கட்டும்ட்டு விட்டாங்க இப்போ நான் வாங்கின இந்த ரெக்கொயர்டு மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வச்சு ரெண்டு ஸ்டாண்டு பண்ணியிருக்கேங்க இப்போ கிட்டத்தட்ட இதில் நம்ம ஒரு பதினஞ்சு தொட்டி கிட்ட பதினஞ்சுலேருந்து ஒரு பதினெட்டு தொட்டி கிட்டத்தட்ட வைக்கலாங்க நான் அதையும் வச்ச மாடியில் வச்சுருக்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்தது இதுலேயே காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இதில் எனக்கு எக்ஸ்ட்ரா என்ன மீந்துச்சுன்னா ரெண்டு எல் த்ரீவே எல்போவும் ஒரு ரெண்டு அடி பைப்பு மட்டும்தாங்க மீந்துச்சு மீதி எல்லாமே யூஸ் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் நான் மாடியில் வந்து எல்லா இந்த ஸ்டாண்டை வச்சு அதுக்கு மேலே தொட்டியும் வச்சுருக்கேன் ஸோ ஸ்டாண்டை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா டைல்ஸ் வந்து நம்ம வீடு கட்டினப்போ மீதி இருந்ததுங்க அந்த அந்த டைல்ஸ் எல்லாம் மேலே வந்து வச்சு அந்த ஸ்டாண்டு மேலே அந்த டைல்ஸ் வச்சு அது மேலே தொட்டி எடுத்து வச்சுட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ராப் கடையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடச்சிச்சிங்க இந்த மாதிரி ஏதோ இது ஃப்ரிட்ஜில் இருந்து ஏதோ மெட்டீரியல்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க சரி எனக்கு இது யூஸ் ஆகும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் அதையும் அப்படியே நான் ஹோல்டர் மாதிரி கீழே வச்சு ஸ்டாண்டு மாதிரி வச்சு அது மேலே தொட்டி எடுத்து வச்சுட்டேங்க அடுத்து இன்னொரு தொட்டி இருந்தது இல்லைங்களா அதில் நான் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வச்சுட்டேங்க ஒரு ஹாஃப் ஆஃப் த போர்ஷனில் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வச்சுட்டேன் மீதி ரிமைனிங் போர்ஷனில் மூணு தொட்டி வந்து வாட்டர் பா வாட்டர் பாட்டில் இந்த வாட்டர் கேன் தொட்டி வந்து வச்சுட்டேங்க எல்லாம் வெறும் மண்ணு தாங்க இருக்குது ஏன்னா நம்ம போடல இன்னும் ஏதும் இனிமே தான் நம்ம வந்து போட போகிறோம் எல்லாம் அடுத்தது இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அதுக்கு அடியில் வந்து என்ன பண்ண போறோன்னா இந்த நம்ம மாடியில் வேஸ்ட்டு இது வரைக்கும் கிடைச்ச இந்த கு வேஸ்ட்டு குச்சிகள் அதுக்கப்புறம் இந்த கொடிகள் அந்த காய்ஞ்ச இலைகள் இது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஒரு இன்னொரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டு வச்சுட்டே இருந்தேங்க இது இப்போ மழை பெய்ய ஆரம்மிக்கும் என்னாச்சுன்னா நல்லா மக்கி இந்த குச்சி மட்டும்தாங்க இருக்குது அதில் இருந்த இலைகள் அதுக்கப்புறம் வந்து அந்த கொடி எல்லாமே ம நல்லா மக்கி மண் மாதிரி ஆயிடுச்சுங்க இப்போ காமிக்கிற பாருங்க உங்களுக்கு ஸோ இதை எடுக்கும்போது நல்ல எதுவும் பேட் ஸ்மெல்லாம் வரலைங்க நம்ம மழை பெய்யும் போது மண் வாசம் வர இல்லைங்களா அந்த மாதிரி மண் வாசம் தான் வந்துச்சு ஸோ அதை வந்து ஒரு அடியில் ஒரு லேயராக கொடுத்துட்டேங்க இப்போ இது பாருங்கள் நான் ஏற்கனவே பண்ண ஸ்டாண்டு பிவிசியில் பண்ணேங்க இந்த பிவிசியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்போ த்ரீவே எல்போ கிடைக்கல இந்த எல்போலையே என்ன பண்ணேன் ஒரு ராடு வச்சு ரவுண்டாக ஒரு ராடு வச்சு ஹோல் போட்டு அதில் வந்து நான் ஸ்டாண்டு அடியில் ஹைட்டு ப ஹைட்டினுடைய பைப்பை சொருங்கினேன் அதனால் நாளடைவில் என்ன ஆச்சுன்னா இது வெயிட்டு தாங்காமல் அந்த இடத்துல மட்டும் உடஞ்சிருச்சிங்க ஸோ அப்போ எனக்கு இந்த த்ரீ வே எல்போ கிடைக்கல இது நம்ம ஒன் இயர் முன்னாடி பண்ணச்சு பண்ணது அப்போ எனக்கு கிடைக்கலங்க இந்த த்ரீ வே எல்போ இப்போ வந்து எனக்கு இந்த த்ரீ வே எல்போ ஃபோர் வே எல்போ ஃபைவ் வே எல்போ எல்லாம் கிடச்சிச்சுங்க ஸோ இதை வாங்கி நம்ம இப்போ பண்ணியிருக்கோம் பாருங்கள் இப்போ பண்ண ஸ்டாண்டில் பாருங்களேன் அழகாக காமிக்கிறேன் ஸோ இது நல்லா உட்காந்துருது நம்ம அந்த இடத்துல ஒரு ஹைட்டில் வந்து பைப்பை கொடுக்கும் பொழுது அது நல்லா போய் உட்காந்துருது ஸோ இந்த மாதிரி த்ரீ வே எல்போ ஃபோர் வே எல்போ வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கு சரிங்க இங்கே பாருங்கள் நான் இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வச்சுருந்தேன் இல்லைங்களா அதில் எல்லாமே அடியில் வந்து இந்த குச்சி எல்லாமே எடுத்து நான் ஒரு லேயராக போட்டுட்டேன் அதில் இருக்கிற எல்லா மக்குனை குச்சி மக்குனை இலைகள் அப்புறம் மக்குன்னு அந்த கொடி அது எல்லாம் எடுத்து அடியில் வந்து வந்து ஒரு லேயரை கொடுத்துட்டு அதுக்கு மேலே எல்லாம் மண் ஏ ஏற்கனவே நம்மக்கிட்ட இருந்த மண் எல்லாம் வந்து குரோ பேக் எல்லாமே கிழிஞ்சிட்டே போகுதுங்க மக்கிய வெயிலில் அதனால் அந்த அதில் இருந்த மண்ணை எல்லாமே எடுத்து நான் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு மா மாற்றிட்டேன் அதில் எவ்வளோ பெரிய மண் புழு இருக்குது பாருங்களேன் அதை தான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி எல்லா மண்ணையும் நான் போட்டு பரப்பிட்டேன் அடியில் குச்சி இருக்குதுங்க ஸோ இந்த குச்சி வந்து என்னாகும்னா நாளடைவில் இதுவும் வந்து இந்த ம மண்ணெல்லாம் வந்து மக்கிடும் மக்கி அது நம்ம செடிகளுக்கு ஒரு சத்தாகவும் மாறிடும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வாங்கி வச்சுட்டு கூட நீங்கள் மண் நம்ம தோட்டத்தில் கிடைக்கிற எல்லா இலைத்தலை செ செடி கொடி எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டு வச்சோம்னா அதில் தண்ணி படப்பட நல்லா வந்து மக்கிடுங்க இப்போ நான் உங்களுக்கு ஃபைனலாக காமிக்கிறேன் இது எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறதுங்க ஸோ எவ்வளோ கேப் இருக்குது பாருங்களேன் கீழே தரையிலேருந்து இதுக்கு ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இங்கே கீழே மண்ணெலாம் படியும் பொழுது நம்ம அதை விளக்கு வச்சு நல்லா கூட்டி எடுத்துடலாம் தண்ணி ஃபோர்ஸாக அடிக்கும்பொழுது அது எல்லாமே வந்து அந்த மண் எல்லாமே ஓடிடும் ஸோ நம்ம அதனால் நம்மளோட மாடியையும் நம்ம தரைதளத்தையும் பாதுகாக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டாண்டு பண்ணுறோங்க இப்போ நான் ஏற்கனவே இதெல்லாம் அமேசானில் வாங்கினேங்க இந்த ஸ்டாண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வாங்கினோம் இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ஸ்டாண்டு இது வந்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஹ லென்த்து நைன் இன்ச் டுவெல் இன்ச்சஸ் வந்து விட்டுங்க நைன் இன்ச்சஸோ டுவெல் இன்ச்சஸோ விட்டு அடுத்து இதுலேயே வந்து த்ரீவே வந்து பார்த்திங்கன்னா நைன் இன்ச்சஸ் சர்க்கிள் உள்ளது த்ரீவே இன்ச்ச வே பைய ஸ்டாண்டு அதுவும் வாங்கினேன் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஏற்கனவே இருந்த நம்மக்கிட்ட இருந்த ட்ரை ட்ரைன் செல் மேட்ருக்கு இல்லைங்களா அது எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் ஹெவி எல எலக்ட்ரிக்கல் வெயிட் அப்படிங்கிற அந்த பைப்பை வாங்கி எலக்ட்ரிக்கல் பைப்பை வாங்கி அதை ஸ்டாண்டு மாதிரி அடியில் வச்சு ஹைட்டு வச்சு இப்போ இந்த மாதிரி நான் அந்த ட்ரைன் செல் மேட்டையும் ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணி பண்ணிவிட்டேன் அதில் வந்து இந்த மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி எல்லா ஒரு பத்து ஸ்டாண்டு த்ரீ த்ரீ வே த்ரீ ஸ்டாண்டும் த்ரீ ஹைட்டு உள்ளது ஸ்டாண்டும் அடுத்து இது மாதிரி உள்ளதும் அமேசானில் இது இது நாலு ஸ்டாண்டு அது ஒரு பத்து ஸ்டாண்டும் வாங்கினேங்க இதுவும் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஏற்கனவே நான் பிவிசியில் பண்ணதை வந்து உடஞ்சிருச்சின்னு சொல்லி காமி காமிச்சிட்லிங்களா அதுவே எடுத்துகிட்டு வந்துட்டு நம்மக்கிட்ட மீதி இருந்த ரெண்டு ட்ரீவே எல்போ இல்லையா அதை வச்சு நான் அதை ஒரு பக்கம் ஜாயின் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் டீயை வச்சு ஜாயின் பண்ணிட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க